மணி த ட்ரூத் அபவுட் த இந்தியா ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். இந்தியாவில் வந்து க்ரோத் எப்படி இருக்குது, அது முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ருபி வந்து ஓவர் தி இயர்ஸ் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து அதோடய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதோட இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா 7.41% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அக்டோபரில் பார்த்திங்கன்னா 7.8% வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு பேங்கும் ஒரு ஸ்டடி பண்ணாங்க, இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 15 வயசுலேருந்து 24 வயசுக்கு இருக்க அந்த பர்சன்ஸ்க்கு வந்து பீப்புள்கிட்ட வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல 28.3% அளவுக்கு அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் ஏசியன் நேஷன் ஈரான், எகிப்து, சிரியாவோட அதிகமாக வந்து இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏசியன் கண்ட்ரீஸில் இந்தோனேஷியா, மலேசியா, பங்களாதேஷை விட இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அந்த 2021-22 பேரில் பார்த்திங்கன்னா க்ரோத் பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து 8.7% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இல்லை, ஜாப்லெஸ் க்ரோத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்ட்ரி தான் க்ரோத்தாக தவிர மக்கள் வந்து இன்னும் க்ரோத் ஆகலைங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 2020-21 பேரில் பேண்டமிக் பேரில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து -6.6% இருந்துச்சு சொல்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்கு 2022-23 ஃபினான்ஷியல் இருக்குது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இந்தியாவோட க்ரோத்தை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 6.1% இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு முக்கியமான ஒரிஸ் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில கார்பரேஷன் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிவிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பாப்புலேஷன் பார்க்குறப்ப நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியாவோட ட்ராப்பிங் ரேங்க்கு இப்போ அடுத்தடுத்து இந்த க்ரோத் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்ம அந்த ட்ராப்பிங் ரேங்கை பார்க்காம லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்ம வச்சு பார்த்துக்கிட்டுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆகினப்போ ஒரு 40 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்லகிஸ் க்ரோத் இருந்துச்சு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. எப்போ வந்து இந்தியாவில் க்ரோத் பிக்கப் ஆச்சுன்னா 1990 வந்து எல்பிஜின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து ஓப்பன் மார்க்கெட் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் க்ரோத் இம்ப்ரூவ் ஆச்சு. 2003 பார்த்திங்கன்னா அது மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகி ஏசியாலேயே சூப்பர் பர்ஃபார்மராக வந்து இந்தியா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 2005-2008 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட க்ரோத் பார்த்திங்கன்னா ட்ரிமண்டஸாக இருந்துச்சு சொல்கிறாங்க. 9.3, 9.2, 10.2 சொல்லிட்டு அந்த 3 வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து பெருசாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆனால் 2008-2009 பீரியடில் பார்த்திங்கன்னா கிரேட் ரெசஷன் வந்துச்சு. குளோபல் லெவலில் வந்து எக்கானமியில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனப்போ கூட இந்தியா வந்து குளோபல் ரேங்கிங்கில் க்ரோத் பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரபிள் டைமில் கூட இந்தியா வளர்ந்தப்போ பேண்டமிக் டைமில் வந்து -6.6% போனது வந்து அந்த எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து பிலோ பாட்டம் சார்ட்டில் வந்து நம்ம விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. 2016 அந்த இப்போ இருக்கு 4 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரோத் ரேட் வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இண்டிபெண்டன்ட் ஆங்கிலேருந்து நடந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்க பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ வந்து அந்த எப்படிலாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பேங்கர ஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க நிறையா. 2016 நம்ம வந்து நியூ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து நேஷனல் லெவலில் அடாப்ட் பண்ணோம். ஆனால் அதே டைமில் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண சொல்கிறாங்க. டிமானடைசேஷன் பண்ணது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இங்கே பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்க சொல்கிறாங்க. இந்தியாவோட க்ரோத்தில் டெக்ஸ்ட் புக் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிரைவராக இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் சொல்கிறாங்க. அது வந்து நேஷனல் இன்கம் வந்து ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ஃபேக்ட்ரிஸு, ஈவன் ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட க்ரோத் வந்து சஸ்டைனபிளாக இருக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டெக்ஸ்ட் புக் எக்கானமிக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2004-2005 பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 30% கிராஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 2007-2008 பீரியடில் வந்து இது வந்து 39.1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ஈஸ்ட் ஏசியாவில் வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மராக வந்து இந்தியா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2019-20 பேரில் பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து 32.2% குறைஞ்சிச்சுங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. இது வந்து மானிட்டரி பாலிசி மேட்டர்ஸ் அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி ரிலேட்டடாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வருங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ வந்து இது கூட ஒரு இன்னொரு பிரச்சனையும் பார்க்குறாங்க. பீப்புள் வந்து எப்படிலாம் வந்து சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிற பாயிண்டே நான் சேர்த்துருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டுங்கிறது கண்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. அரியோபோலாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மேஜர் டிரைவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து ட்ரஸ்ட்டு வந்து முக்கியம் சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த கண்ட்ரியோட ட்ரஸ்ட்டு வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் மேலே இருக்க நம்பிக்கை, இல்லை அங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா, அந்த நம்பிக்கைலாம் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இருக்குங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாலிசி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபிஸ்கல் பாலிசிலேருந்து நிறைய இன்டர்வென்ஷன் கொண்டு வருங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்கிறையும் தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.